Hi friends, welcome to Rainbow Craft. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Tunisian crochet stitchல basket weave stitch பார்க்க போறோம். இது வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப ஈஸியானதும் கூட. இது எப்படி போடலாம்னு பார்க்கலாம். நம்ம சாதாரண crochet போடுற மாதிரி தான், வேற ஒண்ணுமே டிஃபரண்ட் கிடையாது. இந்த மாதிரி crochet needle வந்து பிக்கா இருக்கும். இதோடது வந்து 1 ஃபீட்ல பிக்கா இருக்கும். ஒரு சைடு வந்துட்டு இந்த மாதிரி end cap போட்டுறோம். இன்னொரு சைடு வந்துட்டு ஹூக் இருக்கும். இதுதான் அந்த நம்ம யூஸ் பண்ண போகிறது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து நார்மலான க்ரோச்செட் நீடில் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு நமக்கு எவ்வளோ செயின் தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். நமக்கு எவ்வளோ விட்த் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டாவது இருக்கு இல்லையா, இந்த இடத்துல விடணும். விட்டுட்டு ஹூக் அப்படியே விட்டு நூலை வெளியில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு செயின்லேயும் ஹூக்கை விட்டு நூலை வாங்கி வெளில கொண்டு வரணும். இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லும் நம்ம பண்ணணும். இது இந்த துனிஷியன் க்ரோச்செட்டில் நம்ம போடுறது எல்லாமே இதே மாதிரி தான் வரும். செயினில் வந்து ஹூக்கை விட்டு நூலை வாங்கி தான் வெளில வரா மாதிரி இருக்கும். இந்த பிக் நீடில் வச்சு போடும்போது பிக் நீடிலில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் போட ப்ராக்டிஸ் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரெண்டாவது ரோ போடுறது வந்து இப்போ செகண்ட் லைனு. இந்த ஹூக்கில் நூலை எடுத்துட்டு ஒரே ஒரு செயின்லேருந்து வெளில வரணும். மறுபடியும் போடுறது நம்ம ரெண்டு லூப்லேருந்து வெளில வரணும். அதே மாதிரி தான் நம்ம எல்லாமே போட போகிறோம். ரெண்டு ரெண்டாக வெளியில் வந்துட்டு இருக்கணும். இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக வெளியில் வரணும் நம்ம. இப்போ நம்ம அடுத்த ரோ போட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, ஒரு ஒரு செயினுக்கும் இடையில கேப் இருக்குது இல்லையா, அதில் தான் நம்ம வந்து இப்போ நூலை விட்டு எடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே விடணும். நம்ம இந்த ஃபஸ்ட் இடத்துல விட்டு நூலை வாங்கணும். அதே மாதிரி ரெண்டாவதில் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்து ஒவ்வொரு கேப் இருக்குது இல்லையா, இந்த கேப்பில் தான் நம்ம விடுறோம். ஒவ்வொரு கேப்லேயும் அடுத்தது இங்கே இந்த மாதிரி ஒவ்வொரு செயினுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம விடணும். அடுத்தது இங்கே. இப்போ லாஸ்ட் வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல இந்த கேப்பில் விடக்கூடாது. அதுக்கும் பதில் நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட்டில் இந்த மாதிரி ரெண்டு செயின் இருக்கும். இந்த செயினில் ரெண்டு நூல் இருக்கும். இங்கே இது வந்து ஃபஸ்ட்டு நூல், இது ரெண்டாவது. இந்த ரெண்டையும் சேர்த்து எண்டில் அதை நம்ம விட்டு நூலை வெளியில் எடுக்கணும். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன்றுலேருந்து வெளியில் வரணும். அடுத்தது ரெண்டு லூப்லேருந்து வெளில வரணும். இதே மாதிரி தான் ரெண்டு ரெண்டாக நம்ம வரணும். இப்போ மறுபடியும் இந்த ஃபஸ்ட்டில் தான், இந்த ஃபஸ்ட்டில் விடணும். அடுத்தது ரெண்டாவது, அடுத்தது மூணாவது. இந்தமாரி ஒவ்வொரு கேப்லேயும் நம்ம விட்டு கண்டினியூவாக போட்டுகிட்டே தான் வரணும். இதே தான் ரிப்பீட் ஆகும். இப்போ எண்டுகிட்ட வரும்போது இந்த இடத்தோட ஸ்டாப் பண்ண, லாஸ்ட்டில் இதில் விடக்கூடாது.
அதுக்கு பதிலாக இந்த செயின் இருக்கு இல்லையா, சைடில் நமக்கு செயின் மாதிரி ஒரு ரோ வந்துட்டு இருக்கும், அதில் வந்து லாஸ்ட்டில் ரெண்டு நூல் வந்து சேர்ந்தா மாதிரி இருக்கும். அந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம விடணும், விட்டுட்டு அதுலேருந்து எடுக்கணும். இப்போ ஒன்று, அடுத்தது ரெண்டு, இதே போல தான் எல்லாமே. இதே மாதிரி நம்ம போட்டுட்டே வரணும். இப்போ இதில் நான் ஏற்கனவே போட்டதை வந்து காமிக்கிறேன், நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இதில் உங்களுக்கு ஒரு ரோ போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செயினில் விடணும், ஃபஸ்ட்டு கேப்பில். அடுத்தது இந்த கேப்பில் செகண்டு. இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு கேப் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இந்த மாதிரி கேப்பில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம விட்டுட்டே வரணும். இந்த மாதிரி இதை ஒரு கிளியாக ஒவ்வொரு கேப்பு நல்லா இது புரியாத மாதிரி இருக்கும். வேறு கேப்பில் விட்டோம்னா ஸ்டிச்சு வேறு டிசைனில் வந்துடும், ஏன்னா நம்ம வெவ்வேறு நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது இதில். ஒவ்வொரு கேப்பில் விடுறது தான் அதில் வித்தியாசமே, நம்ம போடுறது இந்த இடத்துல போடும்போது இந்த கேப்பில் தான் விடணும். நம்ம இப்படி மாற்றி விட்டோம்னா அது வேறு ஸ்டிச்சாக மாறிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேப்லேயும் விட்டு நூலை வெளியில் வாங்கணும், அவ்வளோதான். இது வந்து குரோச்சட்டை விட ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டு, லெஃப்ட்லேருந்து ரைட்டு, இப்படியே திருப்பி திருப்பி இதே தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இப்போ லாஸ்ட் வரும்போது நம்ம இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு த்ரெட் இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டு த்ரெட்டில் வந்து விட்டு நம்ம எடுக்கணும். எடுத்துகிட்டு இப்போ சிங்கிள் ஆக்கணும், மறுபடியும் டபுள். இப்போ நம்ம ரெண்டு ரெண்டாக வெளில வரணும். பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம வந்து போட போட ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ரொம்ப ஈஸியாகிடும். இப்போ போட்டாச்சு. இதே மாதிரி தான் ரிப்பீட்டாக போட்டுகிட்டே இருந்தோம்னா நமக்கு ஸ்கார்ஃப் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், இல்லை நமக்கு வந்துட்டு ஸ்கொயர் பில்லு இருக்குல்ல அதுக்கு வந்துட்டு கவர் மாதிரியும் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்பு வணக்கங்களுடன், ரெயின்போ கிராஃப்ட்.